யாவத்ஜனாஹந்து பித்திருமேஷ்விசாரியூர்ணம் ஸ்தம்பே வதாரஸ்தமனஞ்சலம் லக்ஷ்மீநிசிம்மம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமான்மேங்கடநாதாரிய கவிதார்க்கிககேசரீ வேதாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹ்ருதி. கண்ணனென்னும் கருந்தெய்வம் காட்சி பழகிக் கிடப்பேனை புண்ணில் புடிப்பெய்தார்போல் புறநின்றழகு பேசாதே. பெண்ணின் வருத்தமறியாத பெருமானரையில் பீதகவண்ணவாடை கொண்டு என்னை வாட்டம் தனிய வீசீரே. அஸ்மத் குருப்யோ நமஹ. நேற்றைய தினம் தேவவிரதனின் தோற்றத்தை சந்தனு மகாராஜாவுக்கு கங்காதேவியிடம் பிறந்த அஷ்டவசுக்களில் பிரபாசனின் அம்சமான தேவவிரதனை கங்காதேவியானவள் நன்றாக பெரும் வீரனாக வளர்த்து சந்தனு மகாராஜனிடம் ஒப்படைத்தாள். நம்முடைய சந்தனு மகாராஜனும் தேவவிரதனை பாசத்துடன் வளர்த்து சிறிது காலம் கழிந்த பிறகு தன்னுடைய ராஜ்யத்தின் யுவராஜனாக தேவவிரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். தேவவிரதனும் குடிகளை நன்றாக பாதுகாத்து வந்தார். எப்பொழுதும் போர் பயிற்சியில் ஈடுபட்டு யுத்தத்திற்கு தேவையான அஸ்திர சஸ்திரங்களை நன்கு பயிற்சி செய்வதில் கவனமிக்கவனாக இருந்தார். ஒரு சமயம் சந்தனு மகாராஜா உலாவச் சென்றான் வெளியில். அச்சமயத்தில் கடற்கரையில் அந்த கடலின் அழகினைக் கண்டு காலார நடந்து கொண்டிருந்தான். அப்பொழுது இந்த மூவுலகத்திலும் இல்லாத ஒரு அற்புதமான வாசனையை சந்தனு மகாராஜன் நுகர்ந்தான். அந்த வாசனையானது அவனுடைய உள்ளத்தில் ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கியது. இந்த வாசனைக்கு காரணமான பொருள் யாது அல்லது மனிதர் யாவர் என்று ஆராய்ச்சி செய்து அவன் சந்தனு மகாராஜன் அவர்களை தேடிக்கொண்டே வருகின்றான். அப்பொழுது அவன் எதிரில் அழகான ஒரு யுவதி, அங்கலாவண்யங்கள் மிகுந்தவள், பேரழகு பெற்றவளாக விளங்குபவள். அவளை கண்ணுருகின்றான் சந்தனு மகாராஜன். உடனே அவனுக்கு மனதில் அந்த பெண்ணின் மீது ஆராத காதல் ஏற்படுகின்றது. பெண்ணே நீ யார் என்று வினவுகின்றான். என் பெயர் சத்யவதி. இந்த கடலின் அருகில் உள்ள காடகத்தில் வசிக்கும் செம்படவர் குலத்தலைவனின் பெண் நான் என்று கூறுகின்றாள். உன் அழகானது என்னை காந்தம் இரும்பை கவர்வது போன்று கவர்ந்துவிட்டது. நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்கின்றான் சந்தனு மகாராஜன் சத்யவதியை. அவள் உடனே பதிலளிக்கின்றாள், என் தந்தையாரிடம் நீ கேட்க வேண்டிய கேள்வி இது. என் தந்தையான செம்படவத் தலைவன் யாரை திருமணம் செய்து கொள் என்று கூறுகின்றாரோ அவர்களையே நான் திருமணம் செய்து கொள்வேன். உனக்கு என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தால் என்னுடைய தகப்பனை கேட்டு அவனின் சம்மதத்தை பெற்று என்னை கல்யாணம் செய்து கொள் என்று கூறுகின்றாள். பெண்ணே, நீ கூறுவது உன்னுடைய உருவத்திற்கு தகுந்ததாக இருக்கின்றது. நீ கற்புக்கரசியாய் விளங்குபவள். உன்னுடைய வார்த்தை உனக்கு தகும். நான் நீ கூறியபடியே செய்கின்றேன் என்று அந்த செம்படவத் தலைவனை சந்தனு மகாராஜன் அணுகி தன்னுடைய விருப்பத்தை கூறுகின்றான். செம்படவர தலைவனும், மகாராஜனே, நீரே என் பெண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளை. உமக்கு கல்யாணம் செய்து கொடுத்தால்தான் அவள் நன்றாக இருப்பாள் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் ஒரு நிபந்தனை, உங்கள் இருவருக்கும் பிறந்த பிள்ளைதான் உமக்கு அடுத்து இந்த நாட்டின் அரசனாக வேண்டும் என்கின்ற ஒரு சபதத்தை நீர் எனக்கு செய்து கொடுத்தால் என் பெண்ணை உனக்கு கொடுப்பதில் ஒரு ஆக்ஷேபனையும் எனக்கு இல்லை என்று சந்தனு மகாராஜனிடம் செம்படவர் தலைவன் கூறுகின்றான். அதற்கு
ஒப்புக்கொள்ளாத சந்தனு மகாராஜன் வருத்தப்பட்டு கொண்டே தன்னுடைய ராஜ்யத்தை அடைகின்றான். சோதையை நினைத்து இயங்குகின்றான். அவளின் அழகு சந்தனு மகாராஜனை பாகாய் உருக்குகின்றது. மிகவும் மெலிந்துவிட்டான். சதா கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றான். இந்த ஒரு காட்சியை தேவவிரதனானவர் கண்டு தன்னுடைய தகப்பனான சந்தனு மகாராஜாவிடம் வந்து, அப்பா, நீர் ஏன் மிகவும் இடைத்தவராக காணப்படுகின்றீர்? மிகுந்த கவலை உடையவராக திகழ்கின்றீரே, அந்த காரணம் என்ன? எனக்கு தெளிவிப்பீராக என்று கேட்கின்றான். அதற்கு சந்தனு மகாராஜன், தேவவிரதா, நீ பெரிய வீரன். இந்த ராஜ்யத்தை கட்டிக்காப்பதில் ஒரு குறைவும் இல்லாத வீரத்தை உடையவன். என் பின்பு, அதாவது என்னுடைய அரசாட்சிக்கு பின்பு இந்த ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் செய்து கொண்டு இதை நன்கு கட்டிக்காப்பாய் என்பதில் எனக்கு ஒரு கவலையும் இல்லை. ஆனால் நீ எப்பொழுதும் போர் பயிற்சி செய்பவனாகவே திகழ்கின்றாய். போர் எப்பொழுதும் வரும். வீரர்களுக்கு போரில் என்னவேனாலும் நிகழும். ஆனால் குலத்திற்கு நீ ஒருவன்தான் வாரிசாக இருக்கின்றாய். ஒரு பிள்ளை பிள்ளையாகாது, ஒரு மரம் தோப்பாகாது என்கின்ற மூதுரைக்கு ஏற்றபடி நம் குலம் தழைக்க வேண்டுமல்லவா? அதற்கு மேலும் பல புத்திரர்கள் எனக்கு வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என் மனதில் உண்டாகின்றது. ஆகவே என்னை இந்த கவலையானது ஆட்கொண்டிருக்கின்றது என்று கூறுகின்றான். தகப்பனின் மனக்கருத்தை ஒருவாறு ஊகிக்கின்றான் நம் தேவவிரதன். சந்தனு மகாராஜாவின் தேரோட்டியிடம் ரகசியமாக விலகுகின்றான். என்ன நடந்தது? ஏன் அரசன் இப்படி இருக்கின்றாய் என்பதை நீ எனக்கு கூறு என்று கூறுகின்றான். சாரதியும், தேவவிரதனே, சற்று நாட்கள் முன்பு நாங்கள் கடற்கரையில் உலாவச் சென்றோம். அப்பொழுது சத்யவதி என்கின்ற ஒரு பேரழகியை சந்தனு மகாராஜன் கண்டான். அவளை தன்னுடைய மனத்தில் மனைவியாக வரித்து அவள் மீது ஆசை கொண்டான். அவள் தகப்பனிடம் சென்று அவளை தனக்கு திருமணம் செய்து வைக்கும்படியாக கேட்டான். அதற்கு செம்படவத்தரைவன் தன்னுடைய நிபந்தனையை கூறினான். அந்த நிபந்தனையை ஒப்புக்கொள்ளாத மன்னன் ராஜ்யத்தை அடைந்து இவ்வாறு துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றான். இதுவே காரணம் என்று தேர்ப்பாகன், அதாவது சாரதி, தேவவிரதனிடம் கூறிவிட்டான் உண்மையை. நேராகச் செல்கின்றான் தேவவிரதன். செம்படவர் தலைவனை சந்திக்கின்றான். தேவவிரதனின் தேஜஸ்ஸானது அனைவரையும் ஆட்கொள்கின்றது. அனைவரும் பயந்து நடுங்குகின்றனர். செம்படவர்கள் அனைவரும் செம்படவர் தலைவன் நடுக்கத்துடன் தேவவிரதனை அணுகி, அடியேன், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான். உம்முடைய பெண்ணான சத்யவதியை என்னுடைய தகப்பனுக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று தேவவிரதன் கூறுகின்றான். செம்படவர தலைவனும் மனத்துணிவோடு தேவவிரதனை நோக்கி, அப்படியானால் என்னுடைய சபதத்தை, என்னுடைய நிபந்தனையை நீர் ஒப்புக்கொள்வீரா என்று கேட்கின்றான். என்ன உமது நிபந்தனை என்று தேவவிரதன் கேட்க, உம்முடைய தகப்பனான சந்தனு மகாராஜாவிற்கும் என்னுடைய பெண்ணான சத்யவதிக்கும் பிறந்த பிள்ளையே அரசாட்சி செய்ய வேண்டும், ராஜாவாக வேண்டும் என்று என்னுடைய நிபந்தனையை நான் உம்முடைய தகப்பனான சந்தனுவிடம் கூறிவிட்டேன். அவர் அதற்கு மனம் ஒப்பவில்லை. ஆக யார் இங்கிருந்து சென்று விட்டார்? நீர் அதை நிறைவேற்றி வைக்கின்றீரா எனில் நான் என் பெண்ணை சந்தனுவுக்கு கொடுக்கின்றேன் என்று செம்படவர தலைவன் கூற, தேவவிரதனும், அப்படியே ஆகட்டும். உமக்கு பேரனாக பிறக்கும், அதாவது சத்யவதிக்கும் சந்தனு மகாராஜனுக்கும் பிள்ளையாக பிறக்கும் குழந்தையே இந்த நாட்டை அரசாழ்வான். அவனே ராஜன். அவனுக்கு நான் உறுதுணை புரிவேன் என்று கூறுகின்றான். ஆனால் செம்படவர தலைவன் மனம் ஒப்பவில்லை. தேவவிரதனை நோக்கி, நீரே பண்பாளர், நீரே உயர்ந்தவர், நீரே சுத்தமான வீரர், நீரே என் தகப்பனுக்கு, என் பெண்ணிற்கு தகப்பன் போன்றவர். நீரே இப்பெண்ணை அடைத்துக் கொண்டு போய் சந்தனு மகாராஜாவிற்கு கன்னியாகதானம் செய்து வைக்கும் தகுதியை பெற்றவர். ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம் மனத்தின் கண் எழுகின்றது. நீரோ வீராதி வீரர், உமக்கு பிறக்கும் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? அவர்களும் பெரிய வீரர்களாக வென்றோ திகழ்வார்கள். அவர்கள் என்னுடைய தகப்பனின் ராஜ்யத்தை நீ வஞ்சகமாக
அபிஷேகம் செய்து கொண்டாய், பட்டம் சூட்டிக் கொண்டாய். ஆகவே எங்களுடன் போரிட்டு நீ வென்று அல்லது தோற்று இந்த ராஜ்யத்தை எங்களுக்கு ஒப்படைப்பாயோ அல்லது அரசாட்சி செய்வாயோ உறுதி செய்து கொள் என்று என்னுடைய பேரனை, அதாவது என் பெண்ணின் பிள்ளையை நோக்கி கூறி போருக்கு அழைத்தால் அப்பொழுது அவன் நிலை என்ன ஆவது என்ற சந்தேகம் என் மனத்தில் மிகவும் பலமாக தோன்றுகின்றது. உம்மை பார்த்தால் இதற்கு பதில் சொல்லிவிட்டு நீர் என் பெண்ணை அழைத்துச் சென்று உம்முடைய தகப்பனுக்கு கல்யாணம் செய்து வையும் என்று கூறுகின்றான் தேவவிரதனை நோக்கி செம்படவர் தலைவன். உடனே தேவவிரதன் கூறுகின்றான், நான் எப்பொழுதும் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன், கடுமையான பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிப்பேன். என்னுடைய தந்தைக்கு அவர் விருப்பப்படியே உம்முடைய பெண்ணை கல்யாணம் செய்து வைப்பேன். அவர்கள் இருவருக்கும் பிறந்த குழந்தையை இந்த ராஜ்யத்தின் பேரரசனாக முடிசூட்டுவேன். ஒரு காலும் நானோ என்னுடைய ஒரு சம்பந்தப்பட்டவர்களோ எந்த விதமான உரிமையையும் இந்த ராஜ்யத்தில் கோரமாட்டோம். நான் தீவிரமாக பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து இந்த குலத்தை கட்டிக்காப்பேன் என்று உறுதி கூறுகின்றான், சபதம் செய்கின்றான். அந்த பயங்கரமான சபதத்தை கேட்டு நாத்திசையும் நடுங்குகின்றது. தேவர்கள் மலர் மாறி ஒழிந்து செயற்கரிய செயல்களை செய்தவன் என்று அர்த்தம் தோன்றும்படியான ஒரு வார்த்தையை பீஷ்மன் 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 என்று எங்கும் ஒலிக்கின்றார்கள். செம்படவர் தலைவனும் மிகவும் ஆனந்தத்துடன் சத்யவதியை பீஷ்மரிடம் ஒப்படைத்து சந்தனு மகாராஜாவிற்கு நீரே கன்யகாதானம் செய்து கொடும் இந்த புத்திரியை, இந்த புத்திரி என்னுடைய புத்திரி அல்ல, இனி இவள் உம்முடைய பெண், நீரே இவளுக்கு தாயும் தந்தையுமாவீர், ஆகவே எனக்கு எவ்வித பயமும் இல்லை. இந்த பெண்ணை நீர் சந்தனு மகாராஜாவிற்கு நன்றாக திருமணம் செய்து வையும் என்று மகிழ்ச்சியுடன் தேவவிரதனிடம் ஒப்படைக்கின்றான். தேவவிரதன் அது முதற்கொண்டு பீஷ்மன் பீஷ்மன் என்று அனைவராலும் மிகவும் புகழ் பெற்றவராய் விளங்கி குல முதல்வராய் பாரதப்போர் முடியும் வரையில் மிக்க பெரும் புகழுடன் விளங்கினார். பீஷ்மனுக்கும் பீஷ்மனின் தகப்பனான சந்தனு மகாராஜனுக்கும் சத்யவதிக்கும் பிறந்த பிள்ளைகள் பீஷ்மர். பீஷ்மரே குல முதல்வர். பீஷ்மனுக்கும் சத்யவதிக்கும் பிறந்த பிள்ளைகள் சித்ராங்கதன் விசித்திர வீரியன். அதில் சித்ராங்கதன் தேவர்களுடன் போரிட்டு மடிந்தான், ஒரு கந்தர்வனுடன் போரிட்டு மடிந்தான். அவனுக்கு வாரிசுகள் இல்லை. விசித்திர வீரியனுக்கு அம்பிகை அம்பாலிகை என்பவர்களின் மூலம் திருதராட்டன் பாண்டு என்கின்ற இரண்டு புதல்வர்கள், அதில் திருதராட்டனுக்கு கௌரவர்கள் என்கின்ற 100 பிள்ளைகளும், பாண்டுவுக்கு தேவர்களின் அம்சமாக பாண்டவர்கள் என்கின்ற 5 புதல்வர்களும் தோன்றினர். ஆழ்வார் திருவடிகளே சரணம், கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹா. ஸ்ரீமதடகிய சிங்கர் திருவடிகளே சரணம்.